இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா அங்கே பாருங்க அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து இருக்கும் ஹலோ வீவர்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மயிலே கைலே என்று கோயில் கொண்டு இருக்கின்ற ஏழு முக்கிய சிவன் தலங்கள் பற்றி தான் தாங்க பார்க்க போகிறோம் அதாவது இந்த ஏழு சிவன் தலங்களில் ஏற்கனவே ரெண்டு சிவன் தலங்கள் பற்றி நம்ம போட்டிருக்கோம் மீதி இருக்கிற ஐந்து சிவன் தலங்கள் பற்றி தாங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மேலும் அந்த இரண்டு சிவன் கோவில்களுடைய சிறப்புகள் பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா நம்ம சேனல்குள்ளே போய் பாருங்க கண்டிப்பாக அது போடப்பட்டிருக்கு கண்டிப்பாக அதை பாருங்கள் அதை பார்த்தா தான் மீதம் இருக்கிற இந்த சிவன் கோவில்கள் பற்றி உங்களுக்கு புரியும் இப்போ மூன்றாவது தான் நாம் பார்க்க போகிற கோவில் பார்த்தீங்கன்னா கோபாலீஸ்வரர் கோயில் ஈசன் அம்பிகை கற்பக காட்சி தருகிறார்கள் அதே போல இங்கு புன்னை மரத்தை தல விருட்சமாக கொண்ட தளமாக திருமயில கபாலீஸ்வரம் விளங்குகிறது அதே போல இதனுடைய இன்னொரு சிறப்பு பார்த்தீங்கன்னா திருஞான சம்பந்தர் தேவார பாடல் பெற்ற தொண்டை நாட்டு தளங்களில் இது இருபத்தி நாலாவது என்ற பெருமையும் சேரும் அதே போல இங்கு பங்குனி பத்து நாட்கள் அறுபத்து மூவர் திருவிழாவானது ஒவ்வொரு ஆண்டும் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அப்போது லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவிழாவின் போது கோயில்களில் கூடுவார்களாம் அதே போல பௌர்ணமி அமாவாசை மற்றும் பிரதோஷ நாட்களில் இத்தலத்தில் ஏராளமான பக்தர்களை காணலாம் இதனைத் தொடர்ந்து தமிழ் ஆங்கில புத்தாண்டு தினங்கள் மற்றும் பிற விசேஷ நாட்களின் பக்தர்கள் எண்ணிக்கை ஆயிரக்கணக்கில் இருக்கும் என்று சொன்னால் அது மிகையாகாத உண்மையாகும் இது தவிர மாதந்தோறும் இக்கோயிலில் ஏதாவது திருவிழாக்கள் நடந்த வண்ணம் இருப்பது இந்த கோவிலுடைய இன்னொரு மிகவும் சிறப்பான ஒன்றாகவே பார்க்கப்படுகிறது அதே போல இருக்கிற சிவன் பார்த்தீங்கன்னா சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார் மேலும் அது மட்டும் இல்லாமல் சிவனின் தேவார பாடல் பெற்ற இருநூத்தி எழுபத்தி நாலு சிவாலயங்களில் இது இருநூத்தி ஐம்பத்தி ஏழாவது தேவாரத்தலம் ஆகும் என்பது ஒரு உண்மையான புராணமாகும் அதே போல இத்தல விநாயகரானவர் நர்த்தன விநாயகர் என்ற திருநாமத்துடன் அருள் பாலிக்கிறார் மேலும் இங்குள்ள முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா அருணகிரிநாதர் பத்து திருப்புகழ் பாடல்கள் பாடியுள்ளார் என்று சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மையாகும் அதேபோல சிவபெருமான் உமையலோடு சேர்ந்து திருமால் பிரம்மா வியாக்கபாரதர் பதஞ்சலி மற்றும் தில்லைவாழ் அந்தனர்களுக்கு நடனக்காட்சி அருளிய நாளே தைப்பூச திருநாளாகும் இந்நாளில் சிவபெருமானை தரிசித்தால் பரமானந்த நிலை என்னும் பிறப்பட்ட நிலை பெறலாம் என்பது ஐதீகம் இவ்விழாவானது இக்கோயிலில் ஒரு காலத்தில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது இத்தலத்திற்கு வந்த திருஞான சம்பந்தரும் இவ்விழாவை குறிப்பிட்டு பதிகம் பாடியிருக்கிறார் இங்கு தைப்பூசத்தை ஒட்டிய பௌர்ணமி என்று நடக்கும் தெப்பத்திருவிழாவில் சிவபார்வதியுடன் சிங்காரவேலரும் எழுந்தருள்கின்றார் அன்று கபாலீஸ்வரருக்கு தேன் அபிஷேகமானது செய்யப்படுகிறது மேலும் அதனைத் தொடர்ந்து மேற்கு கோபுரம் அருகில் பூம்பாவைக்கு சந்ததி இருக்கிறது அருகில் சம்பந்தரும் இருக்கிறார் இங்குள்ள குழுவீட்டிற்கும் ஈசன வழிபோட்டிற்கு மன நிம்மதி கிடைக்கும் இது இத்தலத்தின் மிக முக்கிய சிறப்பாகவே பார்க்கப்படுகிறது அதே போல உடல் சம்பந்தப்பட்ட எந்த நோயானாலும் இத்தலத்து நாகியான கர்ப்பங்க பாலை வணங்கினால் விரைவில் குணமடைகிறது என்பது இன்றளவும் நம்பிக்கை இருக்கிறதாம் அதேபோல கல்யாண வரம் குழந்தை வரம் மற்றும் குடும்ப ஐஸ்வரியம் ஆகியவையும் கிடைக்குமாம் இதேபோல நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இத்தலத்தின் முக்கிய திருவிழாவான அறுபத்து மூவர் திருவிழாவில் எட்டாம் நாளில் மண்பானையில் சர்க்கரை வைத்து விநியோகம் செய்கிறார்கள் இது தவிர அம்பாளுக்கு புடவை சாத்துதல் சுவாமிக்கு பால் தயிர் பஞ்சாமிர்தா அபிஷேகம் ஆகியவைகள் கூட செய்யலாம் இதே போல அம்பிகை மயிலாறு கொண்டு கபாலீஸ்வரரை பூஜித்த தலம் என்ற சிறப்பு கூட இந்த தளத்திற்கு உண்டு மேலும் எது மட்டுமில்லாமல் பிரம்மா பூஜை செய்து தன் இருமாப்பு நீங்கி தனது படைக்க மாற்றலை பெற்ற தளமாக கூட இது விளங்குகிறது அதே போல நான்மரகைகள் பூஜித்தால் வேதபுரி என்னும் பெயர் பெற்ற திருத்தலமும் கூட இது மேலும் சுக்கிரன் பூஜித்தால் சுக்கர என்னும் பெயரும் உண்டு மேலும் திருஞான சம்பந்த பெருமான் மரணமடைந்து பின் எலும்பு மீண்டு பூம்பாவை நோக்கி புகழ்பெற்ற தலமும் தளமும் கூட இது அதே போல அறுபத்து மூன்று நாயன்மார்களில் ஒருவராகிய வாயிலர் தோன்றி தலமும் கூட இது இவருக்கு இங்கு தனி சன்னதி கூட இருக்கிறது இதனைத் தொடர்ந்து பன்னிரண்டு ஆழ்வார்களில் மூன்றாவராகிய பேயாழ்வார் பிறப்பெடுத்த பெருமைக்குரிய தலமும் கூட இது மேலும் இது மட்டுமில்லாமல் ஆளுடைய பிள்ளை ஆளுடைய அடிகளால் தேவாரம் பெற்ற திருத்தலமும் கூட இது மேலும் அது மட்டுமில்லாமல் தீர்த்தமிகு சிங்காரவேலன் கீர்த்தமிகு திருப்புகழைப் பெற்ற தளமும் கூட இது மேலும் வான் கொண்ட வள்ளுவர் புகழோடு தோன்றிய தொன்மை தளம் கூட இது மேலும் இது மட்டுமில்லாமல் கடலில் அலைகள் மிகுதியாக இருந்து ஆர்த்திழந்த காரணத்தால் இத்தலம் மயில் ஆர்ப்பு என பெயர் பெற்றது பின்னர் வழக்கில் மயிலார்ப்பு என்றாகி பின்பு மயிலாப்பூர் என்று தற்போது ஆகிவிட்டது அதே போல பிரம்மதேவன் சிவபெருமானைப் போல தாமும் ஐந்து சிரம் உடையவன் என்று செருக்குடைய அவன் நடு கிள்ளி அபாலத்தை ஏந்திய காரணத்தால் கபாலமேந்திய ஈஸ்வரன் கபாலீஸ்வரர் என அழைக்கப்பட்டதாகவும் அதனால் இது கபாலீஸ்வரம் என பெயர் பெற்றதாகவும் ஒரு வரலாறு கூறுகிறது மேலும் இது மட்டுமல்லாமல் உமையவள் சிவபெருமானிடம் ஐந்தெழுத்தின் பெருமதனையும் திருநீற்றத்தின் மகிமைகளையும் விளக்கிட வேண்டுகோள் விடுக்க சிவபெருமான் அவ்விளக்கத்தினை நல்கிட அது போது என்று மயிலென்று தோகை விரித்திட தேவியார் தமது கவனத்தை அதில் செலுத்தியிருக்கிறார் அதனால் கோபமுற்ற சிவபெருமான் நீ பூவுலகில் மயில் உருவெடுப்பாய் என சாபமிட்டார் அவம் நீங்க தொண்டை நாட்டிற்கு சென்று தவம் செய் என கூறினார் அவ்வாறே இத்தலத்தில் அமைந்துள்ள புன்னை மரத்தின் கீழ் சிவலிங்கத்தை பூஜித்து தேவியார் வழிபட்டார் அவர் தம் அரும் தவத்தின் மகிமையால் சிவபெருமான் தேவியின் முன் தோன்றி மயிலாயிருந்த பழி உன்னை விட்டதென்று என்று கூறியிருக்கிறார் பின்பு கற்பகவல்லி என்பதென பெயர் உனக்காக என வரவும் அருளிருக்கிறார் அச்சமயம் தேவியார் பிரம்மனை நோக்கி அடியேன் இங்கு தவம் செய்து உயர்ந்ததால் இப்பகுதி மயிலை என பெயர் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் பிரம்மனும் அவ்வாறே அருளியதாக வரலாறு கூறுகிறது இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக மேற்கு நோக்கி அருள்பாலிக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த கோயிலுடைய தனி சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த காய்கால் ஊனமுற்றவங்கள்லாம் வந்து இங்கே வேண்டிக்கிட்டா கண்டிப்பாக உடனடியாக சரியாகும் என்பது தாங்க அடுத்ததாக பார்க்கப்படுவது மல்லீஸ்வரர் கோயிலுங்க இந்த கோவில் பார்த்தீங்கன்னா அயோத்தி மாநகரில் பிரத்தன் எனும் பக்தன் ஏசனின் வேள்விக்காக இடம் தேடி அலைந்தபோது மயிலம்பதியில் மல்லிகை வனத்தின் பிரம்மாண்டமான சிவலிங்க திருமணி ஒன்று இருப்பதைக் கண்டு மனமகிழ்ந்து அவ்விடத்தில் இறங்கினான் பின் மனதிற்கு சாந்தத்தை அளிக்கும் இடமாக அவ்விடம் இருப்பதை எண்ணி அங்கு மிக பிரம்மாண்டமாக அதிருத்திர யாகம் செய்ய முடிவு செய்தான் மேலும் பிரத்தன் அருத்திர யாகம் செய்த பங்கையும் பக்தியும் கொண்ட தேவேந்திரன் அருத்திர யாகம் செய்து பிரத்தன் ஈசனருள் பெறுவதில் தன்னை முந்திக் கொண்டு விடுவானோ என்று அஞ்சினான் எனவே அவன் யாகத்தை திசை திருப்பி இரத்தன மயக்கை மேனகையை அனுப்பினார் பிரத்தன் தன் மன வலிமையாலும் தவத்தாலும் இந்திரனின் சூழ்ச்சியை அறிந்து தொடர்ந்து எந்த சலனத்துக்கும் அட்படாமல் ஆருத்ரா யோகத்தை நடத்தி முடித்தான் யாகத்தின் முடிவில் ஈசன் அவன் முன்னே தோன்றி அவன் வேண்டிட வரங்களை தந்தார் மேலும் மல்லிகை வனத்தின் நடுவே அமைந்துள்ள லிங்கமூர்த்திக்கு மல்லீஸ்வரர் என பெயரமைத்து அங்கு ஒரு ஆலயம் எழுப்ப ஆணையிட்டார் அன்று முதல் இத்தலத்தில் மகாராந்தாமங்களுடன் மல்லீஸ்வரர் திருவருள் பாதித்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இத்தலத்தில் உள்ள கல்யாண சுந்தரை ஆறு திங்கட்கிழமைகள் மல்லிகை மலர் சாத்தி அர்ச்சனை செய்தால் திருமண தடைகள் நீங்குகிறதாம் மேலும் வரம் வேண்டுவோர் திருக்கோயிலில் நடைபெறும் பள்ளியறை பூஜையை ஆறு வாரங்கள் விரதமிருந்து தரிசித்தால் பெரு கெட்டுவது நிச்சயமான ஒன்றாகுமாம் அதேபோல போல இத்தலத்தின் மகிமையாக கருதப்படுகிறது மேலும் தள விருட்சமாக மல்லிகை செடியும் அரச மரமும் விளங்கும் இத்திருத்தலமானது மிகவும் சிறப்பு பெற்றது அதேபோல மல்லிகையின் வாசம் போல பக்தர்கள் மனதில் பரவசம் ஏற்படுத்துவதும் தான் இவர் என்று கூட சொல்லுவார்களாம் அதே போல நமது மனமாகிய மலரை நற்சிந்தனையோடு இறைவன் தெருவடையில் சமர்ப்பித்தால் நமக்கு ஏற்படும் நன்மைகள் பல அது அகவழிபாடு அதே போல புற வழிபாடாக மனமிகுந்த மலர்களையும் உணவு வகைகளையும் தாமரை இலையில் படைத்து வழிபாட்டு பகிர்வது இந்த கோயிலில் காணப்படும் தனி சிறப்பாகும் போல இந்த கோவில்களில் பாத்தீங்கன்னா அடிக்கடி விசேஷங்களானது நடந்துகிட்டே இருக்கும் அப்பெல்லாம் வந்து மல்லிகை பூவால அந்த ஈஸ்வரருக்கு அர்ச்சனை செய்வாங்களாம் மேலும் இதனை காண்பதற்கு கூட நிறைய பக்தர்கள் அங்கு வருகின்றனர் மேலும் அது மட்டும் இல்லாமல் இப்படி மல்லிகைப்பூவால் அர்ச்சனை செய்வதன் மூலம் நமக்கு கேட்ட வரங்களை அள்ளி தருவாராம் அந்த ஈஸ்வரர் மேலும் அது மட்டும் இல்லாமல் இங்கு வந்து அந்த மல்லிகைப்பூ மரம் தான் வந்து தல விருட்சமாக இருக்கிறது மேலும் அந்த மரத்துக்கடையில் உட்காந்து நம்ம ஈசனை நினைச்சு தானம் செய்வதன் மூலம் எல்லா விதமான பலன்களும் நமக்கு கிடைக்குமா அது மட்டும் இல்லாமல் கல்வியில் சிறந்து விளங்குவதற்கான வாய்ப்புகள் கூட அந்த ஈஸ்வரன் நமக்கு அள்ளி தருவாராம் மேலும் இதில் ஒரு முக்கியமான முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிரதோஷம் வழிபாடும் போதும் நம்ம வந்து வில்வ மரத்தால் தான் அர்ச்சனை செய்வோம் ஆனால் இங்கே இருக்கிற ஈஸ்வரனுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க மல்லிகை பூவால் ரொம்பவே விசேஷமாக அர்ச்சனை செய்கிறாங்க அதுவும் இந்த கோயிலில் வந்து இன்னொரு ஒரு தனி சிறப்பாக கூட பார்க்கப்படுகிறது மேலும் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு முக்கியமான கோயில்கள் பற்றி பார்த்துருக்கோம் மேலும் இந்த கைலையில் மயிலாடுதுறையில் கோயில் கொண்டிருக்கின்ற இந்த ஏழு சிவன் தலங்களில் இதுவரை நாலு சிவன் தலங்களில் பற்றி பார்த்துருப்போம் மேலும் இன்னும் மூணு சிவன் தலங்கள் இருக்குது மேலும் அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மேலும் இதே போல இன்னைக்கு பார்த்த இந்த சிவன் தலங்கள் பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க தெரியாதவங்களுக்கு உங்களுக்கு அதே போல மீதம் இருக்கிற சிவன் தலங்கள் பற்றி நீங்க தெரிந்து கொள்ளணும் நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏற்கனவே பார்த்த ரெண்டு சிவலிங்கங்கள் பற்றி நீங்க தெரிந்து கொள்ளணும் நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம சேனலுக்குள்ள போய் பாருங்க கண்டிப்பா அது இருக்கும் இவ்வளோ சிறப்புமிக்க இந்த கோவிலுக்குலாம் நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் மேலும் அது மட்டும் இல்லாமல் இங்கெல்லாம் போய் நீங்க வேண்டிங்கன்னா நினைச்ச காரியம் எல்லாமே நடக்கும் மேலும் இது இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ